ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை காட்ரைனர்ஸ். ஐலி பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாருக்கு வந்து இந்த ஈவினிங் டைமு நம்ம உங்களுக்கு பிஸி ரோடு, அதாவது பிஸி ஜங்க் ரோடு, மார்க்கெட் ரோடு எல்லாமே கலந்து மசாலா இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, சிட்டுங்க நிறையா வாழ்கிற இடம் இது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அலர்ட் ஆகும், உங்களுக்கு சேஃபாகவும் நீங்கள் ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ரோட்டில் ஓட்டிட்டீங்கனாலே யுவர் டிரைவ் டு எனிவேர் எனி லொக்கேஷன் அண்ட் எனி கண்ட்ரி ஆல்சோ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோடு தான் இது. இங்கே நீங்கள் ஆடு பார்க்கலாம், மாடு பார்க்கலாம். அதேமாதிரி சிட்டுங்க நிறைய இருக்கும் இங்கே. டக்கு டக்குன்னு ரைட்டு லெஃப்ட் எடுக்கணும், கொஞ்சம் கூட மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா டைமிங்கில் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ஓட்டக்கூடிய ரோடு இது. ரைட் எடுக்கணும்னா எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும்னா எடுக்கணும், ஸ்ட்ரைட் பண்ணனா குயிக்காக ஸ்ட்ரைட் பண்ணணும். எல்லாமே கலந்த மசாலா. ஸோ இந்த ரோட்டில் தான், ஜங்க் ரோட்டில் தான் சாரு கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கேன். ஏன்னா சாருக்கு வந்து அந்த பிக்கப் வந்து பயக்காவாக வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிக்கப் வந்தால் தான் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் நாளைக்கு தனியாக ஓட்டுறதுக்கெலாம் இன்னும் ஈஸியாகிடும். ஸோ அதனால தான் அவரை கொண்டு வந்து அருமையான ரோடை பார்த்து இறக்கி விட்ருக்கேன். ஸ்லோவாக மேனேஜ் பண்ணி, தேவைப்படுற இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அழகாக ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காரு. எஸ், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா டிரைவிங் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரோடை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பல்லாவரம் அனகாபுத்தூர் ரோடு, டோஸ்ட் பம்மல் அனகாபுத்தூர், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜங்க் ரோடு. உங்களுக்கு இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விதமான மல்டி டாஸ்கை வந்து ஒரே டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே இருந்தவனாலும் கள்ள தூக்கி அடிப்பானுங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த குச்சி மேலே வச்சு தடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ரோடு. எப்படி சார் இருக்கு இந்த ரோடு? இந்த ரோடு வந்து நல்லவேளை காலையில் நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போக முடியல, 25-30 அதுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி, அங்கே தான் என்னோடய பிளாக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் பார்த்து எனக்கு ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் வர்றதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தீங்க. ஆமாம். அது முடித்த உடனே எனக்கு ஆக்சஸ் ஓகே, எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம், எந்த அளவுக்கு பிரேக்கை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாங்கிற ஃபியர் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரோட்டில் வர இதே நீங்கள் காலையில் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நடுங்கியிருப்பேன், சரி நம்மளால் முடியலை அப்படின்ட்டு. பட் அந்த ப்ராக்டிஸை முடிச்சுட்டு இங்கே பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை. நானே என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஜோக் அடிச்சுக்கிட்டு குறுக்க வரவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருக்குது எனக்கு, ஒன்றும் கஷ்டமாக இல்லை. சூப்பர் சார். நம்ம எப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறோம். ஆமாம், அதுதான் கரெக்டாக என்னென்ன ஸ்டெப் என்னென்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லெவல்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா பேஸ்டாக போகிறதுனால அந்த கிராஜுவல் கான்ஃபிடென்ஸ், கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை டிரைவிங்ன்றது என்னால் நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. அதனால் அது 3 days பேக்கேஜ் எப்படி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இந்த அளவுக்கு ஓட்டுவேன்னு எதிர்பார்க்கல. நான் நினச்சிட்டு இருக்கேன் சரி அது 1 month ஆகும் 2 month ஆகும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் என்னால் இப்போ போட்டிங்கன்னா 3 days அப்புறம் 4th rail நல்லா ஓட்ட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்போர்டு போடவான் நான் தான் உங்களை கேட்டேன். பட் இப்போ எனக்கு எல்போர்டு தேவைப்படாது. அவள்தான் சூப்பர். நம்ம கிட்ட வந்துட்டு எல்போர்டு போட்டால் எவ்வளோ பெரிய தவறாயிடும் அது. ஆமாம், எல்போர்டுன்றதே கிடையாது. எல்போர்டு போட நாங்கள் அலோவ் பண்ணுறதும் கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்திருக்கிற இடம் அப்படி இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எல் போட்டால் என்ன வருது? ஸ்லோவாக போங்க, அவர் மாடலில் விடுங்க, அவர் போட்டோம் அவ்வளோதான். செடி பறவைகள் தங்கம் மேடம், அவ்வளோதான். வெரி குட், சூப்பர், அவ்வளோதான் சார். கிளாரிட்டி வித் கண்ட்ரோல், பயப்படவே கூடாது. வந்தாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போய்கினே இருக்கணும், அவ்வளோதான். தட்டு வீடு, செதற வீடு, அவ்வளோதான், சூப்பர். இல்லை ஒரே ஒரு விஷயம் தான், ஃபார்முலா தெரிஞ்சிச்சா பிடிச்சி ஓட்டின்னு போயினே இருக்கணும், அவ்வளோதான். மெயினாக வந்து அந்த சிங்கம் கதை வந்து உங்களுக்கு பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. ஆமாம், அது காலையில் நீங்கள் அதை சொன்ன உடனே நான் யாரை பார்க்கணும், எதெல்லாம் இக்னோர் பண்ணணும், எதை மட்டும் நான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், தேவையில்லாதனா இக்னோர் பண்ணணுங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடச்சதுனால அந்த கதையை வச்சு என்னுடைய கண்டெக்ஸ்டை, அதோட கண்டெக்ஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டேன். அதை நான் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேருந்து. அதனால் இப்போ எனக்கு சைடு டிஸ்டர்பன்ஸ் எதையும் கவனிக்கிறது இல்லை. சேம் டைம் என்னால் டிஸ்டர்பன்ஸ் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதும் என்னால் அழகாக மெயின்டைன் பண்ணி பண்ண முடியுது. அதனால் இப்போ என்ன பின்னாடி யாரும் எனக்கு ஹார்ன்லாம் அடிக்கிறது இல்லை. இப்போ என்ன கொஞ்சம் நானே பிக்கப் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றதுனால கண்டிப்பாக நானும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை, எனக்கு தேவையில்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸை நான் கவனிக்கிறது இல்லை. கண்டிப்பாக, வெரி குட், அவ்வளோதான். ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அந்த கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் டேலாம் உங்களுக்கு நல்லா எலிஜிபிள் ஆகிட்டார் பக்காவாக ஓட்டுறதுக்கு. அவருக்கே வந்து அந்த சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ ஒரு மல்டி டாஸ்க் ரோட்டில் ஏன் கொண்டு வந்து இறக்கி விட்டேன் அப்படின்னா, இந்த ரோட்டில் ஓட்டிட்டாருன்னா அவர் இன்னும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ரேசர்லாம் வர ஓட்டுவாங்க அந்த ரோட்டில். ஸோ அவங்களெல்லாம் எம்ஆர்எஃப் ட்ராக்கு கிடைக்காமல் இங்கே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும், மெயினாக பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோட அந்த ஃப்ளோ ரொம்ப முக்கியம், யார் யாரெல்லாம் எப்படி ஓட்டுவாங்க. இப்போ நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வேஷன் பண்ணிகிட்ருக்கார் சார். பட் இன்றைக்கி இப்போ இந்த டைமில் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன யார் யார் பண்ணுறாங்கன்னு கவனித்து ஓட்டிகிட்ருக்காரு. ரிட்டர்ன் வரும்போது இன்னும் அவருக்கு ஈஸியாகிடும், ஏன்னா இப்போ இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாரு இந்த இடத்துலலாம். ஸோ அப்போ யாரெல்லாம் எப்படி ஓட்டுறாங்க, எப்படிலாம் உள்ளே வருவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா. ரிட்டர்ன் வரும்போது அவருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ரோடு பழக்கம் வேணும். அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஈஸியாக எலிஜிபிள் ஆகிடுவீங்க கற்றுக்கிறதுக்கு. ஆனால் ரோடு பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து டைம் எடுக்கும். அதுக்கு தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு அதை கரெக்டாக அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் புரிஞ்சிக்கணும். மெயினாக நம்ம ஃபார்முலா கொடுப்போம், அந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ யுவர் எலிஜிபிள் டு டிரைவ், ஈஸியாக ஓட்டிடலாம். அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு தேவையான விஷயமும் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வந்து கார் கற்றுக்கணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மூணே நாள் தான், வேறு லெவலில் இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஓட்ட வைப்போம். ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ சாரை பொறுத்த வரையும் இன்றைக்கி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஹைவே வர, நாளைக்கு ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஹைவே பொறுத்த வரைக்கும் 350 கிலோமீட்டர் உங்களுக்கு அப் அண்ட் டவுனு. ஸோ அது இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவர் அந்த ரோடு வந்து உங்களுக்கு டோட்டலாக அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டு. இது சிட்டியோட அட்மாஸ்பியரில் ஓட்டுறது, அது ஹைவே. ஹைவே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் ஓட்ட ஆரம்பிக்கணும். அதேமாரி பல ஆங்கிள்லேருந்து வருவாங்க அங்கேயும், அதையும் மேனேஜ் பண்ணணும். அது ஸ்பீடு வித்து ஸ்லோ அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக ஓட்ட வேண்டியிருக்கும், டக்குன்னு உடனே ஸ்லோ பண்ணி கண்ட்ரோலும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு அந்த இடத்துல. அது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மார்க்கெட் ரோட்டில், ஒரு பிஸி மார்க்கெட் ரோட்டில் ஓட்டுறதுன்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க விவர்ஸ். நீங்கள் ரெண்டாவது நாள் நீங்கள் பார்த்துங்க, ஒரு 40 நாள் 50 நாள்லாம் ஒரு 10 கற்றுக்கல, யோகா கிளாஸ் நாங்கள் நடத்தலை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளது மூணே நாள் தான் ட்ரைனிங். ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு செகண்ட் டே ட்ரைனிங் உங்களுக்கு. ஸோ செகண்ட் டேயில் இந்த மாதிரி ஒரு ஜங்க் மார்க்கெட் ரோட்டில் அசால்ட்டாக ஓட்ட வைக்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அதுவே நம்ம அற்புதமாக பண்ணிட்டோம். அதோட முக்கியமான விஷயம், பார்க்கிங்லாம் அல்டிமேட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கிங் அந்த ட்ரெயின் நம்ம கிரவுண்டில் அதே சினாரி அவர் சிமுலேட் பண்ணி பண்ணதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கிங் வந்து கொஞ்சம் டைட்டான பார்க்கிங் உங்களுக்கு. ஸோ சங்கர் பாடத்தில் இது செட்டு போடுற மாதிரி போட்டோம் கிரவுண்டில், அதே பார்க்கிங்கை செட்டப்பாக பண்ணி உங்களுக்கு அவங்க அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குமோ டிட்டோ அதே மாதிரியே செட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் கொடுத்தேன். அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வீட்டில் இருக்கிற பார்க்கிங் வந்து அவருக்கு தூசி மாதிரி ஆகி போச்சு, அசால்ட்டாக வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. டே ஒன்லாம் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சார் இந்த பார்க்கிங்லாம் எனக்கு வருமானாரு, இந்த பார்க்கிங்கை தாண்டி பல பார்க்கிங் சொல்லி கொடுத்துருக்குறேன் நான் அப்படின்னேன். சில பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமாகலாம் பார்க்கிங்லாம் பார்த்துட்டோம், இது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னேன். அதே மாதிரி அவர் ரெடி பண்ணிட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மூணே நாளில் ரெடி பண்ணிவிடுவேன், அது வந்து 1000% கேரண்டி உங்களுக்கு. ஸோ ஒரே பண்ண வேண்டியிருக்காது. சாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இருக்கார். மார்னிங் கூட அவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வராமல் இருந்தது. நான் சொன்னேன் சார், டே 1 ஃபார்முலா தான் முடிச்சுருக்கீங்க, டே 2 ஃபார்முலா இருக்குது, டே 3 ஃபார்முலா இருக்குது, இன்னும் 2 டேஸ் ஃபார்முலாஸ் இன்னொன்று கம்ப்ளீட் பண்ணோம். நீங்கள் அதுக்குள்ளே 100% ஃபார்முலாவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட்க்கு மூவ் ஆகும். அதுக்கான டைம் அது எடுத்து தான் தெரியும். ஆமாம், மூமெண்ட்டுக்கான டைம் எடுத்து தான் ஆகும் அது அப்படின்னேன். ரைட் சார், டோன்ட் ஒரின்ட்டார். ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி. இப்போ நான் நல்லா என்ஜாய் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணுறேன். அவ்வளோதான், முன்ன என்ன பதட்டம் வரும், இப்போ நானும் என்ஜாய் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்ம கூட வந்தால் அவ்வளோதான், என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்கணும். பி கூல அண்ட் ஹாப்பி. செடி கரோ மூ கரோ.